பயத்துக்கு இடமே இல்லை, கவலைக்கு இடமே இல்லை. ஒன்றும் முடியலனா, ஒன்றும் தெரியலனா, சும்மா இயேசு அப்படின்னு வாயை திறந்து சொல்லுங்க, அவ்வளோதான். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறேன். பிரச்சனை என்ன வேணா இருக்கலாம், ஆனால் அந்த நாமத்தின் தொனியை கேட்டால் எதுவுமே கீழ்ப்படியும். பிசாசு அவனுடைய சேனையும் ஓடிப்போகும். சத்தம் கேட்டுச்சுன்னா போதும், அப்படிதான் வருது பிலிப்பியர் 2:9-11. இயேசுவின் நாமத்தில் சத்தம் கேட்டாலே காரியங்கள் நடக்கும். வாயை திறந்து நீங்க அந்த நாமத்தை உச்சரிங்க, விசுவாசத்தினால சொல்லுங்க, அந்த சத்தம் உங்க வாயிலிருந்து கேட்கப்படட்டும். அந்த நாமத்தை போற்றுவோம், புகழுவோம்.